தமிழக அரசு மேலும் சில கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது யார் யாருக்கு பொருந்தும், யார் யாருக்கு பொருந்தாது அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். தமிழக அரசு விவசாயிகளோட கடன்களை தள்ளுபடி செய்யறதா சொல்லியிருந்தாங்க. இப்ப நகைகளை அடகு வைத்து கடன் பெற்ற விவசாயிகளோட பயிர்கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நிலையில இப்ப நிறையவே வந்துட்டு தேர்தலுக்கான வேலைகளும் நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப முதல்வர் வந்து விவசாயிகளோட கடன்களை தள்ளுபடி பண்ணிருக்காரு. கூட்டுறவு வங்கிகளோட விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணிருக்காரு. இதுல விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்வதா அறிவிச்சிருக்காரு. இதுல நிறைய விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. விவசாய பயிர்கடன்களை தள்ளுபடி செய்ய போறதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. கூட்டுறவு வங்கிகள்ல அடகு நகையை வைத்து விவசாய கடன் பெற்று இருந்தா கூட அதுவும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் நேற்று தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கதான் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் பெற்ற 12,110 கோடி ரூபாய் பயிர்கடன்களை தள்ளுபடி செய்தாரு. இதுல பத்திரங்களை வைத்து மட்டும் கிடையாது, நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவங்களோட கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நிறைய விவசாயிகள் இந்த கடன் தள்ளுபடி செய்ததால பயனடைறாங்க. இருந்தாலும் இன்னும் சில பேர் வருத்தம் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏழை விவசாயிகளோட கடன்கள் அப்படியே இருக்கு, அதுக்காக எந்த ஒரு பயனும் இல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பி வந்தாங்க. இதுல குழப்பமும் நீடித்து வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில நகைய அடகு வைத்து விவசாய கடன் பெற்றிருந்தா கூட அதுவும் தள்ளுபடிதான் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த பயிர்கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்ய போறதா அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. இதனால பாதி பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு பயன் கிடைக்குமோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தெளிவா சொல்லியிருக்காங்க, நகைய வைத்தும் அதுவும் விவசாய கடனா பெற்றிருந்தா கண்டிப்பா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஆனாலும் நிறைய பேர் வந்துட்டு இந்த நடுத்தர மக்களும் வந்து இந்த மாதிரி நகைகள் எல்லாம் அடகு வைத்திருக்காங்க, அவங்களோட கடன்களும் தள்ளுபடி ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பி வராங்க. அது பற்றி இன்னும் தமிழக அரசு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடல. இப்ப நகைகளை வைத்து விவசாய கடன் வாங்கியிருந்தா மட்டும் அது தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல மேலும் பயனுள்ள வீடியோஸ் என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.